வணக்கம் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. யோவான் 12 அதிகாரத்தில் துவங்குவோம். 23 25 வரை நான் படிக்கிறேன். இயேசு அவர்களிடம், மனிதகுமாரன் மகிமை பெறுகிற நேரம் வந்துவிட்டது. நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், ஒரு கோதுமை விதை தரையில் விழுந்து இறக்க அழிய வேண்டும், பிறகுதான் அது வளர்ந்து ஏராளமாக கோதுமையை தரும். ஆனால் அது அழியாவிட்டால் அது தனி விதையாகவே இருக்கும். தனக்கு சொந்தமான வாழ்வை நேசிக்கிறவன் அதனை இழப்பான். இவ்வுலகில் தன் வாழ்வை வெறுப்பு கொண்டவன் என்றென்றைக்கும் அதை காத்து கொள்வான், அவன் நிந்திர வாழ்வை பெறுவான் என்று வேதவாக்கியம் சொல்கிறது. இன்று நாம் சரணடைவது பற்றி பேச இருக்கிறோம். கடவுளுடைய ஞானமானது நம்மளுடைய யோசனைகளுக்கு எதிராக இருக்கிறது. கடவுளுடைய ஞானம் கூறுகிறது, வெற்றி அடைய வேண்டுமென்றால் நீ சரணடைய வேண்டும். கடவுளுடைய ஞானம் கூறுகிறது, நீ சக்திசாலியாக வேண்டுமென்றால் உன்னுடைய பலவீனம் தேவை. அதே போல தேவனுடைய ஞானம் கூறுகிறது, வாழ்க்கை வேண்டுமென்றால் சாவை மேற்கொள்ள வேண்டும் என்று. சாகையால் நேர் எதிராக இருக்கிறது தேவனுடைய ஞானம் நம்முடைய யோசனைகளுக்கு. நம்மையே நாம் வெறுத்து வருவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் வேதவாக்கியம் நம்மை என்னத்துக்கு கூப்பிடுகிறது என்றால், நாம் நம்மையை வெறுத்து கஷ்டங்களை அனுபவித்து சிலுவை இடையில் வராவிட்டால், நாம் சிலுவையில் அவர் கூட சேர்ந்து அறையப்படாவிட்டால் நமக்குள் கிறிஸ்து முழுமையாக உருவாக்கப்பட முடியாது என்று கலத்தியர் 2:20 கூறுகிறது, 4:19 கூறுகிறது. நம்மளுடைய ஆசைகள் நமக்குள்ளே வளர்ந்து வருகின்றன. நமக்குள்ளே ஆசைப்பட வேண்டியது இருக்கிறது. அதனால் நாம் ஜனங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு ஏதுவாக மாற்றிக்கொள்ளும் மனிதர்களாக மாறிவிட்டோம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், எந்த அளவுக்கு தைரியம் வந்துவிட்டது என்றால், கடவுளையும் நமக்கு இஷ்டமாக நடத்தி கொள்ள ஆசைப்படுகிறோம் நாம். இயேசு நம்மை இதிலிருந்தெல்லாம் விடுவிக்க வந்திருந்தார், நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க வந்திருந்தார். சாத்தானோ நம்மை ஏமாற்றுவதற்கு நம் வாழ்க்கையில் இருக்கிறார். நாம் சாத்தானுடைய பொய்களை நம்பினோமேயானால் முட்டாள்களாகிறோம். கடவுளுடைய பாதை வலி நிறைந்த பாதை. நாம் நினைத்தோமானால் கடவுள் பாதை வலி இருக்கக்கூடாது, ரொம்பவும் இன்னும் சுலபமாக இருக்க வேண்டும் என்று, அது சாத்தான் நமக்கு ஊட்டும் பொய். அதை நம்பினோமானால் நாம் முட்டாள்களாகி விடுகிறோம். அதனால் இன்று நம் வாழ்க்கையில் வலியை நாம் பார்த்து பயப்படக்கூடாது. இயேசுவும் வலியை அனுபவிக்க வேண்டியிருந்தது. எபிரேயர் 5:8-9 நீங்கள் படித்தால் உங்களுக்கு அது புரியும். வலி வராவிட்டால், வலியை அனுபவிக்கவிட்டால் நாம் வளர முடியாது என்று எபிரேயர் 12:5-11, யாக்கோபு 1:2-3 கூறுகிறது. நம்முடைய ஜபங்களை யோசித்து பாருங்கள். நம்முடைய ஜபங்கள் தேவன் நாம் ஜபிக்கும் போது தேவனிடம், வெறும் அவர் நம்முடைய சுயநலமான ஆசைகளுக்கு அவரை சைன் போட சொல்கிறோமா, ரப்பர் ஸ்டாம்ப் போட சொல்கிறோமா, ஓ உனக்கு இதான் ஆசை எடுத்துக்கொள் என்று தேவன் நம்முடைய சுயநலமான ஆசைகளுக்கு ஆமாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? இன்று நம் வாழ்க்கையின் ஆண்டவர் தேவனா இல்லை நாமேவா? ஜபிக்கும் பொழுது இன்று விசேஷமாக எந்தெந்த விதத்தில் நீங்கள் சரணடைய வேண்டும் என்று யோசித்து ஜபியுங்கள் சகோதர சகோதரிகளே. உங்களுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை பற்றி நீங்கள் திறந்து பேச கற்றுக்கோங்கள், திறந்து ஜபிக்க கற்றுக்கோங்க. ஏனென்றால் இந்த உறவில் கடவுளோடு திறந்திருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வந்துட்டு சரணடைந்தீர்கள் என்று காட்ட முடியும். அந்த வழிகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையில் வெறும் சௌகரியத்தை தேடாமல் வளர்ச்சியை தேடி இன்னும் முன்னேறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை யோசிப்பதை விட்டுவிட்டு கடவுள் அதை வழிநடத்த வழிவகுத்து சரணடைத்து கொடுங்கள். அதிகமான வசனங்கள் நிறைய இருக்கிறது, படித்து இன்னும் வளருங்கள். நன்றி, வணக்கம்.